வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இருள நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 11ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தாலும் தமிழர்களுடைய பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அதாவது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே காலநிலை மாநாடு தொடர்பான பிரச்சனைகள் பாராளுமன்றத்திலே காரசாரமாக விவாதிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி மாலைத்தீவினுடைய சபாநாயகர் எவ்வாறு தன்னோடு இலங்கை சார்பாக கொண்டு செல்ல முடியும் என்று பாராளுமன்றத்திலே அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. ஆனால் ஜனாதிபதி மீண்டும் தன்னுடைய பாணியிலே அதற்கு பதில் அளித்திருக்கிறார். அது தொடர்பாக எந்த விதமான அளப்பறையும் அவர் செய்யவில்லை என்றே தமிழிலே சொல்ல போனால், இப்பொழுது அது தொடர்பாக அவர் மிகவும் சாதாரணமாக தன்னுடைய பதிலை அளித்து மேற்குலக நாடுகளை கண்டித்திருக்கிறார். அதே நேரத்திலே பல்வேறு செய்திகள் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு வடிவங்களிலும் காணி அபகரிப்பு தொடர்கிறது. அந்த வகையிலே இன்றைய உதயன் பத்திரிகையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது தமிழர்களின் பிரச்சினைக்கு சுதந்திர தினத்துக்குள் தீர்வு. ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடுத்த சுதந்திர தினத்துக்குள் தீர்வு காணப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி ரணில், இதற்காக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அடுத்த வாரம் முதல் பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எகிப்தில் நடைபெற்று வருகின்ற பருவநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச மாநாட்டிலே கலந்து கொண்ட பின்னர் நாட்டுக்கு திரும்பிய ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். தமிழர்களுடைய பிரச்சினைக்கு அடுத்த சுதந்திர தினத்துக்குள் தீர்வு காண்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்றார். காணாமல் போனோர் தொடர்பிலே ஆராய்ந்து விசாரணைகளை நிறைவு செய்வதற்காக மேலதிக குழுக்களை நியமித்து விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு நீதி அமைச்சருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளேன். அதே நேரத்தில் வெளிநபர்கள் எமது நாட்டு பிரச்சனைகளிலே தலையிட தேவையில்லை. நாமே எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் கிளிநொச்சியில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த விபத்திலே பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியிலே நேற்று முதலம் இடம்பெற்ற விபத்திலே 4 குழந்தைகளின் தாய் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சாரதிய பயிற்சி நிறுவனம் ஒன்றினுடைய வாகனம் மோதியே இவர் உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. G20 நாடுகளுடன் மோத வேண்டி வரும் பருவநிலை மாநாடு தொடர்பிலே நாடாளுமன்றத்தில் ரணில் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். வளர்ச்சியடைந்த நாடுகள் தமது கார்பன் உமிழ்வை குறைத்து கொள்ளாவிட்டால் பருவநிலை மாற்றம் தொடர்பான அடுத்த மாநாட்டிலே நாம் G20 நாடுகளுடன் நேரடியாக மோதுவோம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே அரியாலையில் வாள்வெட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதிலே ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தபால்கட்டை சந்திப்பறி பகுதி, அதாவது அரியாலையிலே நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தம்முடன் கொண்டு வந்த குடைக்குள் மறைத்து வைத்திருந்த வாளால் இந்த தாக்குதலை நடத்தியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அண்மைய நாட்களிலே தாயும் சேயும் காணவில்லை என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது. தந்தையருடைய துன்புறுத்தல் தொடர்பான விடயங்கள் உடனடியாக அவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய அந்த கட்டளை தொடர்பான செய்திகளை நாங்கள் 4ஆம் செய்திகளிலே பார்த்து வந்திருந்தோம். கடந்த 2 நாட்களிலே அந்த காணாமல் போயிருந்த தாயும் செய்யும் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஊர்காவல்துறை கரம்பன் மேற்கே சேர்ந்த வாய் பேச முடியாத தாயும் அவரது செய்யும் வியாழக்கிழமை முதல் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் நேற்று பத்திரமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முப்படைகளுக்கும் காணியை தாரைவார்க்கும் கடும் முயற்சி என்பது கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்காகவே ஆளுநர் 15ஆம் தேதி கூட்டத்தை பிரதேச செயலர்களுடன் நடத்தப் போகிறார்களா என்கின்ற கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண ஆளுநர் உட்பட இலங்கை முழுவதிலும் ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் வடக்கு மாகாணத்திலே முப்படையினருக்கும் காணி சுவேரிப்பிலே எதிர்கொள்ளும் தடைகள் தொடர்பிலே ஆராயும் கலந்துரையாடல் எதிர்வரும் 15ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு வடமாகாண ஆளுநர் செயலகத்திலே நடைபெற உள்ளது. நேற்றைய பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். 9 ஆளுநர்களையும் மாற்றுவதற்கு ஜனாதிபதி முடிவெடுத்திருப்பதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது.
பொது சேவை ஆணைக்குழுவின் தலைவராக நா வேதநாயகன் என்கின்ற செய்தி அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண பொது சேவை ஆணைக்குழுவினுடைய தலைவராக யாழ் மாவட்ட முன்னாள் செயலர் நா வேதநாயகன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கான நியமன கடிதம் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவால் நேற்று வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய துணை தூதரகம் இது நேற்று போத்தல் வீச்சு நடைபெற்றிருக்கிறது. இது யாழிலே இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் மருதடி வீதியில் உள்ள யாழ் இந்திய துணை தூதரக அலுவலகத்தின் மீது போத்தலால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அண்மையிலே தமிழ் மக்கள் அதாவது 100 நாள் ஒரு அமர்வுகள் அல்லது 100 நாள் நிகழ்வுகள் முடிவடைந்த பின்னர் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை அவர்கள் இந்திய துணை தூதரகத்திலே கையளித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலேயே இவ்வாறான போதல் வீச்சும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாண நகர பகுதியிலே இராணுவத்தினர் சோதனைகளிலே ஈடுபடக்கூடியதான செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதற்கு கூறப்படக்கூடிய காரணமாக உயிர்கொல்லி போதைப் பொருள் அதாவது ஹெரோயின் மற்றும் இதர பொருட்களுடைய பாவனை தீவிரமாக அதிகரித்ததை அடுத்தே இராணுவத்தினரை வைத்து இந்த சோதனை இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே இராணுவத்தினர் வெளியேற வேண்டும், வடக்கிலே அதிகளவான இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தன. யுத்தம் முடிவடைந்து விட்டதே இனி இராணுவத்தினர் தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே போதைப் பொருளுடைய பாவனை அதிகரித்தது. அதனைத் தொடர்ந்து இராணுவத்தினருடைய இருப்பு இப்பொழுது நிரந்தரமாக்கப்பட்டது போன்று செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. திருட்டு கும்பலிடமிருந்து 60 பவுன் நகை நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது. இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசாருடைய அதிரடி நடவடிக்கையால் இது இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் தீவகம் உட்பட்ட பகுதிகளிலே பல்வேறு திருட்டுக்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டிலே சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 60 பவுன் நகைகளும் மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் நாட்டிலே மனித பாவனைக்கு உதவாத வாசனை திரவியங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது இதனால் தோல் நோய் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது குறித்து இதனை பயன்படுத்தக்கூடியவர்கள் வெளிப்போடு இருக்குமாறு சொல்லப்படுகிறது. அடுத்த ஆண்டு பிற்பகுதியிலே இலங்கை மீட்சி பாதையில் மத்திய வங்கி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது. 2023 பிற்பகுதியிலே இலங்கையினுடைய பொருளாதாரம் மீட்சி பாதையிலே நுழையும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. மூத்த ஊடகவியலாளர் லக்ஷ்மண் காலமாக இருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே யாழ் போதனாவிலே இறுதிய சத்திர சிகிச்சை பிரிவு புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பாக பார்த்திருந்தோம். அரசாங்கத்துக்குள்ளே அதிகார போராட்டம், குருகுரார் சென்னை ஜெயசுமனை எம்பி என்கின்ற விடயங்களும், குளமாக மாறிய துணைவி சந்தி, ஒரு வாரத்திலே 5 விபத்துகள் பதிவாகியிருக்கிறது, தற்காலிகமாகவே எனும் செப்பனிடம் பணிகள் இடம்பெற வேண்டும் என மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இடம்பெறக்கூடிய தொடர் மழையால் அங்காங்கே நீர்த்தேக்கங்கள் இருப்பதாகவும், அங்கே பாதைகளிலே இவ்வாறு நீர்த்தேங்கி இருப்பதால் விபத்துகள் அதிகரித்திருப்பதாகவும் அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் வடக்கு பாடசாலைகளில் உள்ள பதவி வெற்றிடங்களை நிரப்புக என கல்வி சமூகத்தால் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கு மாகாணத்தில் தேசிய பாடசாலைகள் மற்றும் 1A, B மற்றும் 1C ஆகிய வகைகளிலே ஆய்வுக்கூட உதவியாளர்கள், நூலகர், அதே நேரத்திலே நூலக உதவியாளர் மற்றும் சிற்றூழியர்களை அல்லது அந்த தரங்களைச் சேர்ந்த பதவிகளுக்காக வெற்றிடங்கள் 10 வருடங்களுக்கு மேலாக நிரப்பப்படவில்லை. அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்வி சமூகத்தினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதே நேரத்திலே அண்மைய நாட்களிலே 26,000 பட்டதாரிகள் நியமனத்துக்கு உட்படுத்தப்பட போகிறார்கள் என்கின்ற விடயங்களும் வெளியாக இருந்தது ஆசிரியர் சேவைக்காக. இவ்வாறு உதயன் பத்திரிகையிலே முக்கியமான செய்திகள் நகர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் சுதந்திர தினத்துக்கு முன்னர் தமிழர்களுக்கு தீர்வு, அடுத்த வாரம் முதல் தமிழ் கட்சிகளுடன் பேச்சு எனவும் பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியானது தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. வடக்கில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு வெளிநாட்டு தலையீடுகளின்றி அடுத்த ஆண்டு 75வது சுதந்திர தின கொண்டாடத்துக்கு முன்னதாக அமைதியான முறையிலே தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். அதற்கு வெறுமெனவே 3 மாதங்களே இருக்கிறது. இந்த நேரத்திலே இவ்வாறான உறுதிமொழி வழங்கப்படுகிறது. வாகனம் மோதியதிலே வீதியால் சென்றவர் பலி, ஏற்கனவே பார்த்த செய்தி, சாரதிய பயிற்சி வழங்கக்கூடிய வாகனம் மோதி இந்த தாயார் உயிரிழந்திருக்கிறார்.
இதே நேரத்திலே வீதியால் சென்றவர் மீது வாள்வெட்டு சம்பவம் அரியாலையிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி, அதனை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். சட்டவிரோத காணி உறுதி, சட்டத்தரணி உட்பட 10 பேர் கைது என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது. இந்த சட்டவிரோதமான காணிகள் அபகரிப்பு தொடர்பான செய்திகள் அண்மைய நாட்களிலே அதிகளவிலே நாங்கள் பார்த்திருந்தோம். இது தொடர்பாக கைது சம்பவங்கள் இடம்பெறலாம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அது தொடர்பாக இப்பொழுது 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காணி சம்பந்தமான சட்டவிரோதமான ஆவணங்களை தயாரித்ததற்கு துணை போன சட்டத்தரணி ஒருவரும், ஆவணங்களை தயாரித்த ஜாலிலே உள்ள பிரபல பாடசாலை ஒன்றினுடைய முன்னாள் அதிபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜாழ் மாவட்ட விசேட குற்ற தடுப்பு பிரிவினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருடு கும்பல் சீக்கிய செய்தி, ஏற்கனவே பார்த்த செய்தி, 60 பவுன் நகை அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. 4 பேர் அவர்கள் தொடர்பான அல்லது இந்த திருட்டு சம்பவம் தொடர்பானவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐஸ் போதை பாவனை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்திலே இந்த போதை பாவனையால் அதிக அளவான உயிரிழப்புகளும் கடந்த மாதங்களிலே யாழிலே பதிவாகியிருந்தது. இப்பொழுது இந்த ஐஸ் போதை பாவனை தொடர்பான ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருளை பயன்படுத்துபவர்கள் 2 வருடத்துக்கே உயிரோடு இருப்பார்கள். அவருடைய ஆயுள் காலம் 2 வருடமே என இப்பொழுது வைத்தியர்கள் அந்த ஆய்வுகள் மூலமாக அறிந்து அவற்றை வெளிப்படுத்தியதாக கூறப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே நீண்ட நாட்களின் பின்னர் விவசாயிகளுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டிருக்கிறது. கோப்பாய் எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே நேற்று விவசாயிகளுக்கு மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. 14 தேதி வரை வடக்கிலே கனமழை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மழை காரணமாக அதிக அளவானவர்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே 14 தேதி வரை இந்த மழை இருக்கின்ற காரணத்தால் மேலும் மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடாவிலே உருவாகிய தாளமுகம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக மாறியுள்ளது. இதன் காரணமாகவே இந்த மழை, அதாவது கனமழை பெய்யும் என்கின்றபடியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல் தீர்வுக்கான மக்கள் பிரகடனம் இந்திய துணை தூதுவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அரசியல் தீர்வுக்கான மக்கள் பிரகடனம் இந்திய துணை தூதுவரிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ் இந்திய துணை தூதரக அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணம் மருதடி வீதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகம் மீது நேற்று முன்தினம் போத்தலால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் குழந்தையை துன்புறுத்திய காணொலி, தாயும் குழந்தையும் நேற்று மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் நாங்கள் பார்த்த செய்தியே. உட்பக செய்திகளை பார்ப்பமாக இருந்தால், எனது கணவர் சரணடைந்ததை நான் நேரிலே கண்டேன் என அனந்தி சசிதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. இராணுவத்திடம் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்கள் வெறும் சரணடையவில்லை என கூறப்படுவது பொய் என தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய முன்னாள் தளபதி எழிலனுடைய மனைவியும் வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினருமான அனந்தி சசிதரன் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட இளங்கலை மாணவர்களுக்கான 2 ஆய்வரங்கு இடம்பெற்றிருக்கிறது. அதே போல வாகனங்களினுடைய விலைகள் இப்பொழுது சடுதியாக குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை விடுவித்து நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துங்கள் என சுரேஷ் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய வெலமுறை பத்திரிகையிலே பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய செய்திகள். மேலும் தினக்குரல் பத்திரிகையிலே 75 சுதந்திர தினத்துக்கு முன்னர் வடக்கு மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு, வடக்கில் உள்ள தமிழ் எம்பிக்களுடன் அடுத்த மக்கள் பிரச்சினைகள் குறித்து அடுத்த வாரம் பேச்சு, ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வடக்கை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்பினர்களுடன் வடக்கு மக்களின் பிரச்சினைகள் குறித்து அடுத்த வாரம் பேச்சை நடத்த உள்ளேன். அடுத்த வருடம் கொண்டாடப்படும் இலங்கையினுடைய 75 சுதந்திர தினத்தின் போது இந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும். நமது நாட்டு பிரச்சனைகளிலே வேறு யாரும் தலையிட தேவையில்லை. நமது பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு காண்போம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். 2019 நமது ஆட்சி நிறைவடைகையிலே காணாமல் போனோர் தொடர்பிலே 65 கோப்புகள் தான் எஞ்சியிருந்தன. தற்போது 2000 பேர் தொடர்பான விடயங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தேவையானால் மேலும் நபர்களை நியமித்து எஞ்சியவற்றையும் பரிசீலனை செய்வோம் என்கின்ற விடயங்களை ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே இலங்கை வர்த்தகருக்கு தடை விதித்தது அமெரிக்கா என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே யாழ் இந்திய துணை தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. மேலும் IMF-னுடைய ஒப்பந்த விடயங்கள் குறித்து விரைவிலே
சீனாவும் இந்தியாவும் என்ன சொல்ல போகின்றனவோ என ரணில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக சீனா எடுக்கக்கூடிய முடிவே இந்த ஐஎம்எஃபினுடைய கடன் கிடைப்பதிலே தாக்கம் செலுத்தும் என்கிறபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போதிலும் திருத்தங்கள் பெறலாம். சீனாவும் இந்தியாவும் என்ன செல்ல போகின்றன என தெரியாது என்றும் மூன்று முக்கிய தரப்புகள் மற்றும் தனியாருடன் கடன் வழங்குநர்கள் பேச வேண்டியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்களால் ஆபத்தான நிலைக்குள் நாடு ஹெய்டி போல் இலங்கையின் நிலை என்கிறார் நீதியமைச்சர் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்தான பொருட்களை இலவசமாக விநியோகித்து ஹெய்டி மக்களை அவற்றுக்கு அடிமையாக்கி அங்குள்ள வளங்களை சில வெளிநாடுகள் சுரண்டுவதைப் போல நிலைமை இலங்கையிலும் ஏற்பட்டுள்ளதாகவே நான் கருதுகிறேன் என நீதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வரவு செலவு திட்டத்தை முன்னிட்டு பாராளுமன்றத்திலே விசேட பாதுகாப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 14ஆம் தேதி திங்கட்கிழமை நிதியமைச்சரினால் 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை முன்வைக்கப்பட இருப்பதை முன்னிட்டு கடந்த வருடங்களைப் போன்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையை ஐசிசிக்கு பரிந்துரைக்க வேண்டும் பிரித்தானிய பாராளுமன்ற விவாதத்திலே வலியுறுத்து போர்க்குற்றவாளிகளுக்கு தடை விதிக்கவும் கோரிக்கை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கையிலே போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்ட இராணுவ அதிகாரிகளுக்கு தடை விதிக்க வேண்டும். போர்க்குற்ற விசாரணைகளுக்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. ராஜித விரைவில் அமைச்சராகிறார் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன இன்று அல்லது விரைவிலே அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என அரசியல் களத்திலே வதந்திகள் பரவி வருவதாக அந்த செய்தி தொடர்கிறது. இது வதந்தியா இல்லை உண்மையா என்கின்ற விடயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்திருக்கக்கூடிய அதிகளவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாவி அங்கே பாராளுமன்றத்திலே பதவிகளை பெற இருப்பதான செய்திகளை நாங்கள் அண்மைய நாட்களிலே பார்த்திருக்கின்றோம். ஊடகவியலாளர் நெடுந்தீவு லக்ஷ்மண் காலமானார் என்கின்ற விடயம் அவருடைய புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இன மத அடையாளங்களை கட்சிக்குள் தடை, அதாவது தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையிலே இன மத அடையாளங்களுடன் செயற்படும் கட்சிகளை எதிர்காலத்திலே இல்லாமல் செய்ய வேண்டியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஓமானுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்ற இலங்கை பெண்கள் ஏலத்தில் விற்பனை என்கின்ற விடயம் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஓமானுக்கு வீட்டு பணிப்பெண்களாக அனுப்பப்பட்ட இலங்கை பெண்கள் ஏலத்திலே விற்கப்பட்ட சம்பவங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஸ்எஸ்பி நிகால் தல்தத்துவ தெரிவித்திருக்கிறார். சுற்றுலா விசா என்ற போர்வையிலே இலங்கை பெண்கள் ஓமானுக்கு வேலைக்காக அனுப்பப்பட்டு துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள். தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், யாழ் மாவட்ட செயலகத்திலே வெள்ள அனர்த்த முன்னெச்சரிக்கை குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்படாது, அடுத்த 3 மாதங்களுக்குள் புதிய சட்டம், அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு தினக்குரல் பத்திரிகை செய்திகளை தந்திருக்கிறது. மேலும் ஈழநாடு பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால், வடக்கு மக்கள் பிரச்சினைக்கு சுதந்திர தினத்துக்குள் தீர்வு, ஜனாதிபதி ரணில் உறுதி. இந்த செய்தியே அனைத்து பத்திரிகைகளிலும் இன்று முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. ஊடகவியலாளர் லக்ஷ்மண் காலமானார் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. அதே நேரத்திலே வடக்குக்கு வருகிறார் ஜனாதிபதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 18ஆம் தேதி வடக்கு மாகாணத்துக்கு வரவுள்ளார் என்று அறிய கிடைப்பதாக நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம். விக்னேஸ்வரனுடன் இனிமேல் ஒருபோதும் கூட்டணி இல்லை என அனந்தி சசிதரன் தெரிவித்திருக்கிறார். விக்னேஸ்வரன் எம்பி தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியுடன் இனி ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று அவர் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான ஈழத் தமிழர் சுயாட்சி கழகத்தினுடைய தலைவி திருமதி அனந்தி சசிதரன் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. தனியார் தொலைக்காட்சி ஒன்றிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து அமர்விலே அவர் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். கடந்த ஒரு சந்திப்பின் போது, அதாவது ஐபிசி தமிழ் சந்திப்பின் போதும் அவர் இது தொடர்பான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். புதிய அரசியல் அமைப்பின் மூலம் தீர்வு, தமிழரை ஏமாற்றுகிறது அரசு, சஜித் பிரேமதாசா தெரிவிப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது புதிய அரசு அமைப்பை நிறைவேற்றுவோம், அரசியல் தீர்வை பெற்று தருவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் மக்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் மீண்டும் ஏமாற்ற ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். குழந்தையும் தாயும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள்.
இது தொடர்பான செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்தியாவை தோற்கடித்து இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஜால் இந்திய துணை தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, போத்தல்களால் வீசப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. ஐஸ் போதை பாவிப்போருடைய ஆயுட்காலம் 2 வருடங்கள் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதனை உணர்ந்து குறித்த அந்த பாவனையாளர்கள் திருந்த வேண்டும் என்கின்றபடியங்கள் இப்பொழுது வெளிப்படையாக கோரப்படுகிறது. ஒப்பந்தத்தை வெளியிடாதிருக்க IMF ஆலோசனை ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். IMF-உடனான அந்த ஒப்பந்தம் தொடர்பாக வெளியிட வேண்டாம், எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிட வேண்டாம், அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை வெளியிட வேண்டாம் என IMF தெரிவித்ததாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இள நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.